ஆறு ரோஜா போட்டு செம்பரிச்சு போய் வச்சது ஐயா கடவுள் மேல ஆணையா சொல்றேன் உண்மையே தவிர வேற எதுவும் சொல்லல இந்த ரோசா பூவை நான் எடுக்கவும் இல்ல இந்த சாதா பூவை நான் வைக்கவும் இல்ல ஒருவேளை கண்ணையா பண்ணிருப்பான் கண்ணையா 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 என்ன யாருக்கு பூ மாத்துறது நான் தாங்க நல்லா இருக்குதுங்களா கண்ட்ராவியா இருக்கு யாரா மாத்து சொல்றது உடனே ஐயயோ நாங்களா செஞ்ச நினைச்சீங்களா இந்த வீட்ல நாங்களா எதுவுமே செய்ய முடியாதுங்க அம்மா சொன்னாங்க செஞ்ச அம்மா 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 ஏய் என்ன 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 கோர்ட்ல இருக்கிறவங்கள எல்லாம் வீட்ல கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு தலையில அடிச்சிட்டே கேட்டிங்களா இப்போ என் உயிரை வாங்குறா என்ன விஷயம் ஒண்ணுல டாலி இதுல இருந்து ரோஜா பூ மாத்திட்டு இந்த பூவை நீ வைக்க சொன்னியா நான் ஏன் சொல்லணும் அவங்களா மாத்திக்கிட்டு பழிய ஏன் மேல போடுறானுங்க ஐயோ ஏமா நீங்க தானே சொன்னீங்க ரோஜாவை மாத்திட்டு செம்பருத்த வெயிட்டான் அதுக்குள்ள மறந்துட்டீங்களே பாத்தீங்களா எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி காட்றான் இத்தனை நாளா இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே இந்த வீட்ல எனக்கு ஞாபகம் வருதுன்னு யாராவது சொன்னீங்க தொலைச்சு போறேன் என்னமா டார்லிங் சும்மாங்க ஐயா இப்போ இங்க நீதி தேவை இதுவே கோட்டா இருந்துச்சுனா ஏழை பணக்காரன் புருஷன் புஞ்சாதி சொந்தம் பந்தம்ங்கற அனுதாபமே இருக்காது பல்ல உடைச்சிரவ படுவா வீட்ல கோட்டா நடத்துற ஏய் என்னடா நீங்க போய் ரோஜா பக்குண்டா ஆமா இந்த செம்பருத்தி பூ என்ன பாவம் பண்ணுச்சு ஏன் இத கண்டா உங்களுக்கு பிடிக்கல ரோஸ் இஸ் எ ரொமான்டிக் फ्लावर இது சாமி போடுற பூடி கிழவிகளுக்கு தான் பிடிக்கும் உனக்கு வயசாய் போச்சு கிழவி அதனால தான் உங்களுக்கு பிடிக்குது இவர குமர பேரம்பேத்தி எடுத்துறோம் பேரம்பேத்திகளை வச்சு வயச எட போறது இல்ல ஸ்பிரிட் அவுட்லுக் பிஹேவியர் இத வச்சு தான் நீ எட போறாங்க நான் என்னைக்குமே ஹீரோ தாமா இருக்காத பிள்ளை உங்களுக்கு 50 லே ஆசை வரும் 60 லே ஆசை வரும் ஏ 70 ல கூட ஆசை வரும் யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் ஏன் தெரியுமா எனக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல ஐயா ரோஜா பூ கொண்டாந்துட்டியா அந்த சாமியார் பூ தூக்கி எறிஞ்சிட்டு ரோஜா பூ வை வைக்காத எனக்கு ரோஜா பிடிக்காது எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும் எனக்கு ரோஜா பிடிக்காது எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும் எனக்கு ரோஜா பிடிக்காது 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 யூ டாக் ஏதா பேசுற யார் தெரியுமா டாக்டர் சத்யமூர்த்தி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்தியா நம்பர் 1 நான் யார் தெரியுமா அந்த ஹார்ட் சர்ஜனுடைய ஸ்வீட் ஹார்ட் ஊர்ஜனங்க ஹார்ட்டல நீங்க ஆபரேட் பண்ணலாம் ஆனா உங்க ஹார்ட் ஆபரேட் பண்றது நான் தான் அப்படி நீ சொல்ல கூடாது டார்லி சக்தி பெருசா சிவன் பெருசான் பார்த்தா சக்தி தான் பெருசு என்ன பாக்குறீங்க என்னடா அது புதுசா அந்த பூ ரெண்டே ஒண்ணா வச்சிட்டு போ 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 சி சி ஐயோ கல்யாணாக பாடாம விட மாட்டேன் நான் இல்லங்க என்ன அப்பா பாருங்கப்பா தாத்தா கல்யாணிய பாடி தான் ஆகணும்னு அட பிடிக்கறாரு ஏ மாமா அட பிடிக்கறீங்க கல்யாணிய பிடிக்கலனா பண்டரிபாய் கிட்ட சொல்லுங்க இல்ல மயிலாவதி கிட்ட சொல்லி பாட வைங்க மாப்ள அவங்க ராகத்தை பத்தி சொல்றாங்க ஓ கல்யாணி பிடிக்கலனா அடானா இருக்கு மோகனா இருக்கு முகாரி இருக்கு எத்தனை இருக்கு ஐயோ வேண்டாமே தாத்தா நீங்க எந்த ராகம் பாடினாலும் ஒரே மாதிரியா இருக்கு எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா ஜானகி நாளைக்கு இவங்க ரெண்டு பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வெச்சுக்க மாப்ள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டா இவங்க என்னத்த பாடுவாங்க அப்போ ஒன்னு செய்ங்க ரெண்டு பேருக்கும் முகாரி ராகம் சொல்லி கொடுங்க ஈஸி முகாரியே சொல்லி கொடுத்துறேன் தாத்தா சும்மா இருங்க நீங்க சொல்லி கொடுக்கறதை நாங்க பாடினோ இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஏய் சும்மா இரு என்ன இது பெரியவங்கங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன வயசுல எங்க அப்பா அவளை பாட்டுனா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லீங்க இங்க வாங்கிவா ஒரு சமாச்சாரம் சின்ன வயசுல நான் கிழவ வீட்டுல குடி இருந்தேன் கிழவ அடிக்கடி வாடகை வாடகை போட்டு அரிப்பார் அவர் பேசாம இருக்கணும்ங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் அவமானம் அவமானம் மாப்ள என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களும் கை விட்டீங்க நான் வரேன் லவ்லி ரோஸ் மை காட் செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு டாடி நான் அதை எடுத்துக்கட்டுமா மம்மி இந்த செம்பருத்தி பூ என்ன எடுத்துக்கட்டுமா தேங்க் யூ டாடி பை பாத்தியா இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான் நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதுதான் பாருங்கப்பா இந்த டாக்டர் ஊசி போடுறாங்கறாரு என் பொண்ணுக்கு ஊசி போட்டா 25 ரூபாய் தான குடுக்குறார் மாப்பிள நீங்க வராம இருக்கிறதுக்கு 100 ரூபா குடுக்குறேன்ற அப்புறம் ஏன் இங்க வந்து வந்து கழுத்தா இருக்கிறீங்க மாமா உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுங்க ஆனா கெடுத்துறாதீங்க அவளுக்கு கண்டிப்பா ஊசி போடணும்
எனக்கு எதுக்கு ஊசி? நான் நல்லா தான இருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். போடுங்க. ஆ இருங்க மாப்ள. இவர் மனுஷாளுக்கு ஊசி போடுறவர் இல்ல. மாட்டுக்கு ஊசி போடுறவர். என் பொண்ணுக்கு போட்டா கண்ணில இருந்து பொல பொலன்னு தண்ணியா வருது. அவர் கிடக்கா நீங்க போடுங்க. ஏன் சார்? நீங்களே பெரிய டாக்டர் ஆச்சே. நீங்களே உங்க ஒய்ஃபுக்கு ஊசி போடலாம்ல. என்ன கூப்பிட்டு ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? கேவலப்படுத்தங்கிறதுக்காக தான் நிறைய படம் குடுக்குறேன். நீங்க போங்க. போங்க. ஆ ஊசி கள்ள தூசி கள்ள தூசி 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 பார் 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 போடு 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 முடிஞ்சது 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 ஊசி போட்டாச்சு. எனக்கு வலிக்கவே இல்ல. வலி ஊசியில இல்ல, உங்க அப்பா போடுற சத்தத்துல இருக்கு. பட்டுமா போயிட்டு வா. வந்து கவனிச்சுக்கிறேன். சாட்சிகள் பாக நமக சத்திய ரூப நமக இவர் ஆனர். நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வாதாடினாலும் என்ன பிரயோஜனம்? எல்லா ஜட்ஜுகளுமே எனக்கு எதாவது தீர்ப்பு வழங்குறாங்க. என் கட்சிக்கார முன்னாடி நான் தலகுனி வேண்டியதா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கலாம். ஓ சன்னிதானத்துல தேங்க ஓடிக்கிற மாதிரி என் மண்டிய ஒழிச்சு செத்து போயிருவேன். நான் வர்றேன். ஐயோ என் கேஸ் என் பேப்பர். யுவர் ஆனர், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது என்ன தள்ளி விட்டீங்களே. ஐயோ பாவம். உங்களுக்கு தெரியுது அந்த கடவுளுக்கு தெரியலையே. இங்கே தேங்க்ஸ்ங்க யுவர் ஆனர், நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்னங்க இது? அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது நீங்க கேஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனையா? சொல்லுங்க. சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க. இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கலாம். கோர்ட் வாசல்ல ஒரு மரம் இருக்கு, அதுல கச்சிக்காருங்க என்னை கட்டி தொங்க போட்டுருவானுங்க. பணம் வேற வாங்கிட்டேன். விஷயம் பெருசா இருக்கிறதுனால பிரார்த்தனையும் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லங்க. இது என் உயிர் பிரச்சனை, சீக்கிரமா சொல்லுங்க, மறந்துட போறீங்க. அந்த பிரார்த்தனைக்கு பேரு அடாவடி பிரார்த்தனை. அடாவடி பிரார்த்தனையா? பேர் நல்லதா இருக்குது. அது செஞ்சா ஜெயிக்கிறது கேரண்டியா? டபுள் கேரண்டி. பிரார்த்தனை சொல்லுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கோயில் குளத்துல 1008 முழுக்கு, 108 சிதற தேங்காய், 18 கொலை வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊதுவத்தி. இது என்னங்க சுண்டக்கா? அப்படியே செய்யறேன். ஆனா ஒண்ணு, இந்த அடாவடி பிரார்த்தனைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். அமக்கலப்பட்டி. ஐயோ ஐயோ. ஆனா நான் வரேன். 1008 முழுக்கு, 108 தேங்காய், 18 கோடி வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊது. என்ன கூட்டம்? சமையல் கேஸ் வெடிச்சு 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரா? 5 பேர் இல்லையா? 6 பேர். 6 பேரா? ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? போய் You can't enter, madam. Why can't I enter? நான் யார் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மிஸ் அருணா ஃப்ரம் சூரியோதயம். சூரியோதயம் நியூஸ் பேப்பரா? ஆமா, அந்த பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டரே நான் தான். உங்க அடையாள கார்டு? வாட்? அடையாள கார்டா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன பார்த்து அடையாள கார்டு கேக்குறீங்களா? என்ன, உங்க கார்டு உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியும்? ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா புதுசுதான். இன்ஸ்பெக்டர், என் கார்டு எப்பவும் வீட்டுல வச்சுட்டு வர்றதான் பழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு வச்சிட்டு வந்துட்டேன். வேணும்னா நாளை காட்டுறேன். இதோ பாருங்க, இந்த செய்தி, இதோட போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் எங்க பத்திரிக்கையில தான் வரணும். யூ நோ தட்? ஆசை இருந்தா போதாதுமா, அடையாள கார்டு வேணும். அப்படினா அலோ பண்ண மாட்டேங்கறீங்க? டெஃபினட்டா மாட்டேன். என்ன பகச்சிக்கிட்டீங்க? நாளைக்கு என் பத்திரிக்கையில உங்களை துவச்சு எடுத்துருவேன். கெட் அவுட். தாய்க்குலமே, உடன் பிறவா சகோதரர்களே, நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்காக போராடுவோம். போலீஸ் பண்ற அக்கிரமத்தை ஒழிப்போம். போலீஸ் ஒழிக. என்னையாது நான் பாட்டுக்கு லோ லோன்னு கத்துறேன்? சொல்லுங்கய்யா, ஒழிக சொல்லுங்கய்யா. போலீஸ் ஒழிக. போலீஸ் ஒழிக. போலீஸ் ஒழிக. போலீஸ் ஒழிக. சூரியோதயம் பத்திரிகை ஒழிக. ஐயோ, எது சொன்னாலும் ஒழிகன்னு சொல்றீங்க. ஏன் பத்திரிகையா? வாழ்கன்னு சொல்லுங்க. சூரியோதயம் பத்திரிகை வாழ்க. சூரியோதயம் பத்திரிகை வாழ்க. சூரியோதயம் பத்திரிகை. நீங்க கலாட்டா பண்றது பத்தாதுன்னு ஜனங்களையும் கலாட்டா பண்ண தூண்றீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மமதையில தான் எல்லாரும் குற்றம் செய்யறாங்க. அந்த பேக்ரவுண்ட பார்த்து பயந்து சலுகை கொடுக்கிற இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு எப்பாவது ஹார்ட் அட்டாக் வரணும், அப்பதான் தெரியும் என்னோட அருமை. எங்க அப்பா யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, a famous heart surgeon. நான் ஏழை, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்படியே வந்தாலும் நான் உங்க அப்பா கிட்ட போக மாட்டேன். வேற நல்ல டாக்டரா பார்த்து போறேன். மிஸ்டர், நீங்க என்னங்க கூட்டிட்டு வந்ததே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. அவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவார். போடட்டுமே. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது பத்தலனா கோர்ட்டுக்கு வந்து அவமானப்படுங்க. இத பாருங்க,
என் கோபத்தை கிளறாதீங்க, நாளை காலையில என் பத்திரிகையில உங்களை துவைச்சு எடுத்துருவேன். அப்படி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா இங்க கான்ஸ்டபிள்ஸ் யூனிஃபார்ம் நிறைய இருக்கு, துவைச்சு எடுத்துட்டு வாங்க. மிஸ் சூரியோதயம், சூரியோதயம் அது நான் வேலை செய்யற பத்திரிகையோட பேரு. என் பேர் அருணா, மிஸ் அருணா சத்யமூர்த்தி. ஆல் ரைட், உங்க வீட்டு போன் நம்பர் என்ன? 4466633. யோ தலியா, ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் டாக்டர் மிஸ் சத்யமூர்த்தி பேசுறேன். என்ன விஷயம்? உங்க பொண்ணு மிஸ் அருணா இங்க ரிமாண்ட்ல இருக்கு. என் பொண்ணு என்ன உளறீங்க? எஸ் பெரியவங்க யாராவது வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ஊருக்கு புதுசா? அப்படித்தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? உடனே என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல இப்பவே நான் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேன். ஆளே இல்லாத இடம், யாரெங்கிறா திரியிற இடம், காடு, முதுமலை காடு, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த இடத்துக்கு ஓட்டிடுவேன். முதல்ல அதை செய்யுங்க, அதான் என் சொந்த ஊர். ரொம்ப நாளா நான் அங்க டிரான்ஸ்பர் கேட்டுட்டு இருக்கேன், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க புண்ணியத்திலாவது அது கிடைக்கட்டுமே. ஷட் அப், என்னைய எடுத்து பேசுறியா? அப்பா உங்க இல்ல, அப்பா என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா கூப்பிட்டா இருக்க மாட்டாரே. இரியா இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பா அப்பா, ஐயோ என்னம்மா என்னம்மா என்னம்மா, என்னாச்சு? இனிமே என்ன ஆகணும்? நம்ம அருணா இல்ல, அவளை அரெஸ்ட் பண்ணி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம். அந்த இன்ஸ்பெக்டரே எனக்கு போன் பண்ணான். நம்ம அருணாவையா? ஆமா, எனக்கு அப்பவே தெரியும். தேச தொண்டு, சமூக தொண்டு, இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு ஜெயிலுக்கு போவான்னு. இப்ப என்ன தொண்டு செஞ்சா? அப்போ அப்போ நேருக்காரம் தெரியாம விளையாடாதீங்க, போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யாரு? நானா? ஆமா. எதுக்கு? ஜாமீன்ல கூட்டிட்டு வரதுக்கு. இந்தாமா, போலீஸ் ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சியா? ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு அங்க காக்கி சட்டை, கைவலங்கு, லாக்கப் எல்லாம் இருக்குமா? போலீஸ் பயப்படுறீங்களா? உனக்கே பயப்படாத, அவங்களுக்கா பயப்பட போறேன்? ஏதாவது ஒண்ணு இடக்க ஒண்ணு பேசிட்டேன்னா என்ன உள்ள பிடிச்சு வச்சிருவானுங்க. அப்புறம் எங்க ரெண்டு பேர்த்தையும் நீ ஜாமீன்ல எடுக்க வேண்டி வரும். ஆமா தெரியும். ஏன்பா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உட்காந்துட்டீங்களே. தெரியுமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா அப்ப பறந்துருப்பீங்கல்ல. இப்ப உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது என் பொண்ணு தானே. பரவாயில்ல, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு அப்பா இருக்காருல்ல, அந்த அப்பாவுக்கே போன் பண்ண. எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. தெரியுமா நம்பர் என்ன? அதுல இருக்கு பாரு. ஹலோ, நான் டாக்டர் மிஸ் சத்யமூர்த்தி பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. சாரி மேடம், அவர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. யோ, நான் அவர் பொண்டாட்டி பேசுறையா? அர்ஜென்ட் விஷயம் கூட. என்னது உள்ளுக்குள்ள லொடக்கு லொடக்குன்னு சத்தம் கேக்குது? வாழ்க்கலாக்க முடிக்கிட்டியா? எனங்க எந்திரிங்க. எங்க எழுதுறீங்க சொல்றேன். எந்திரிங்க சொல்றேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா மூச்சு விட முடியல, ஒரே திணறது. மூச்சை இழுத்து பிடிச்சுக்க, விட்டா தானே திணறும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் டாக்டரை டிஸ்டர்ப் பண்றீங்க. என்னங்க, நம்ம அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்களோ? அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிட்டாங்களா? பலே பலே, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா தூக்கமே வர்றதில்ல, ஒரே நெஞ்சு எரிச்சல். இங்க வயிறு எரியுது, நெஞ்சு எரியுதான். பேசாம மோர்ல நிறைய ஐஸ் போட்டு சாப்பிடு. எந்திரிங்க. யோ, ஒண்ணே இல்லையா, உட்காரியா? இத பாருங்க, இப்ப அருணாவை கூட்டிட்டு வரணும். யாரோ புது இன்ஸ்பெக்டர் போல இருக்கு, பெரியவங்க வந்தாட்டா விடுவேன்னு சட்டம் பேசுறான். அப்படியா? நல்ல போலீஸ்காரன் போல இருக்கு, அதனால தான் சட்டம் பேசுறான். டாக்டர் சார், ஓயாத தலைவலி ஒரு வருஷமா இருக்கு. ஒரு நாள் தலைவலிக்கே இங்க மருந்து காணும், ஒரு வருஷமா இருக்கா? என்ன அவருக்குள்ள பேசிக்கிட்டு? நீ வீட்டுக்கு போ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோன் பண்றேன். அப்படின்னா நீங்க இப்ப என் கூட வரப்போறது இல்ல, நம்ம பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும், அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களை கவனிக்கணும். அது முடிஞ்ச உடனே ரவுண்ட்ஸ் போகணும். இப்ப எனக்கு இதான் முக்கியம். ஓஹோ, உங்களுக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, குடும்பம் முக்கியம் இல்ல, பேஷன்ஸ் தான் முக்கியமா? நீங்க அவங்களையே கட்டிட்டு அழுங்க. யோ, நீ இவரை கட்டிட்டு அழியா? டாக்டர் டாக்டர். ஓஹோ பாவம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போமே. அடாடாடா, இவ்வளவு நல்ல சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சும்மா வந்த. அப்பா, இந்த குடும்பத்து மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்ல இருக்காங்கிற பொண்ணோட அப்ப அவர்கிட்ட போய் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருக்கு நோயாளிங்கதான் முக்கியமா, குடும்பமே முக்கியம் இல்லையா?
அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நீ தான விரும்பி கல்யாணம் பண்ண. அப்பா நீ விரும்பலையா? சும்மா இருங்க. இங்க மட்டும் என்ன வாழுதா? வந்தா உங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்களா? சோதனை மேல் சோதனை. அது என்ன? பெரிய டிஎம் சௌந்தரராஜன் நினைப்பு. ஏண்டா ஜால்ராவா போடுற? கொன்னு போடுவே கொன்னு. சும்மா வந்ததுமா பாடிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. ஐயோ கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு போலீஸ் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா? கடவுளே எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. இதுவே ஏதாவது பேப்பர் காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுறது? ஐயோ கண்டபடி எழுதி போடுவானுங்களே. ஆமா ஐயோ ஆமா எனக்கு கேட்க மாட்டேன். கேட்கவே மாட்டேன். இனிமே இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். காபி குடிங்கம்மா. ஏண்டி கிண்டலா பண்ற? கொண்டு போடுவே கொண்டு. யாராவது மேல வந்தீங்க காலை வெட்டி கையிலே கொடுத்து போடுவேன். நாங்க வரல. என்ன விட பேஷன்ஸ் தான் முக்கியமோ? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரட்டும் நான் பேசிக்கிறேன். எங்க ஆபீசர் ஒருத்தரை கைதி பண்றதுக்கு முன்னாலே அவங்க யாரு, அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்க யோகியதைங்கறத புரிஞ்சுக்கிட்டு கைதி பண்ணணும். சார் நான் கவனிக்கிறது குற்றத்தை தான், குற்றவாளியோட சுற்றத்தையோ செல்வாக்கையோ இல்லை. என்ன காரணத்துக்காக காலையில இருந்து அவளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? இங்க நடக்கிற சர்வாதிகார ஆட்சியில ஜனநாயக ஆட்சி. யூ ஆர் கரெக்ட் சார். அதனாலதான் உங்க பொண்ணு ரொம்ப சேஃபா சௌகரியமா இங்க உட்கார்ந்து. என்ன தப்பு பண்ண? பொது இடத்துல குழப்பத்தை உண்டாக்குனாங்க, போலீஸ் அவமானப்படுத்தினாங்க. சார் நான் செய்தது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், உங்க செல்வாக்க பயன்படுத்தி என்ன நீங்க தண்ணிலாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். டியூட்டி இஸ் காட், சின்சியாரிட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். வெரி குட், வெரி குட் மை டியர் பாய், ஐ அப்ரிஷியேட் யூ. யூ ஆர் கரெக்ட். கடமைதான் கடவுள். நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படி ஆக்ட் பண்ணேன். ஐம் சாரி சார். நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? ஆக்டரா? ஆக்டிங்க பத்தி எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கூட தெரியாதுப்பா. நான் ஒரு சாதாரண ஆளு. மூணு மணி நேரம் ஆச்சு, மாடி ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கெஞ்சியும் துறக்க மாட்டேன்றா மாப்பிள. ஜானகி, ஜானகி அருணாவை கூட்டிட்டு வந்துட்ட கதவை துற. ஏய் ஜானகி, என் முட்டாள் கதவை துற. தெரங்கம்மா பாவம், காலையில இருந்து என் மக காப்பி கூட சாப்பிடல. ஐயா சத்தத்தையே காணமே, ஒருவேளை அம்மா உள்ள தூக்கு மாட்டிட்டு தொங்குறாங்களோ. அறிவு கெட்டவனே, நானே நொந்து போயிருக்கேன், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதரா. தூக்கு மாட்டிக்கிறதாவது அவளுக்கு அவ்வளவு தைரியம் அது. இப்ப பாருங்க, கொஞ்ச நாளில் அவளை வெளியே வரவழைக்கிறேன். பசங்களா டோம் பாடும் என் சிந்து பைரவியே. கண்மணி பொன்மணி என் மகராணி, கண்களே காணுமோ உன் மலமேனி. தேவியின் கோவில்தான் திறந்திட கூடுமோ, திருமுகம் மலர்ந்திட தரிசனம் கிடைக்குமோ.
கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் மலமேனி போல ஒரு பால்மானம் பூமானம் வாய்த்தவள் நீ இங்குதானே உன்னை நானே அறிவேனே மடியில் தாங்கி உனை தாயன கொஞ்சிய தகப்பனை அழ வைக்கலாமா இது ஏம்மா இங்கு வாமா கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் மலமேனி மூடி ஒரு நாடகம் ஆடிட சோகங்கள் அலையன மோதும் அடிப்போதும் பிடிவாதம் மனையில் மாலையிட்ட நாயக நானடி மானத்தை வாங்குதல் பாவம் என்ன கோபம் மனசாபம் கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் மலமேனி தேவியின் கோவில்தான் திறந்திட கூடுமோ இருமுகம் மலந்திட தரிசனம் கிடைக்குமோ கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன்மலமேனி ஐயோ உங்க அம்மா வெக்கமா வராடி தாங்கடி தாங்கடி ஐயோ உழுதா போறா போன மச்சி திரும்பி வந்தா பூமலத்தோட அடிய சக்காத்தி சக்காத்தி அக்கா நான் கை குழந்தையா இருக்கும் போதே நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க இந்த சமுதாயத்துல நீங்க தனியா நின்னு உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி என்ன நீங்க வளர்க்கறதுக்காக பட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் அப்படிப்பட்ட உங்களை யாரோ மர்மமா கொலை செய்துட்டாங்க அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கல தொங்க விடுறதுக்காக தான் நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அம்மா என்ன என்ன குழைறீங்க அது வந்து நீயே சொல்லுடி நீயே சொல்லுடி என்ன பீடிக ரொம்ப பலமா இருக்கு விஷயத்தை சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வேணும் இல்ல மம்மி எங்களுக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவை எவ்வளவு 2000 அடிச்சன பாரு என்னமோ ரொம்ப அலட்சியமா கேக்குறியே அவ்வளவு பணத்துக்கு செலவு இருக்கு மம்மி என்ன செலவு இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காதுமா அது அப்புறம் சஸ்பென்ஸ் உங்க சஸ்பென்ஸ் எனக்கு தேவையில்ல நான் பணம் தர போறது இல்ல போங்க அது இல்ல மம்மி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி இத பாருங்க நான் உங்களை ப்ளீஸ் பண்ண போறது இல்ல என் பாஸ்ல இருந்து ஒரு காசு கூட நான் ரிலீஸ் பண்ண போறது இல்ல போங்க மம்மி ஏன் கத்துறீங்க ஆமா அப்பனுக்கு புள்ளைங்க தப்பாம பிறந்திருக்கு டாடி ஏம்மா ஏன் அழுவுறீங்க அம்மா ஏதாவது திட்டாளா திட்டினா பரவாயில்லையா வெளிய போங்கடி சொல்லிட்டாங்க வெளிய போங்கன்னு சொன்னாளா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா என்ன தப்பு பண்ணலையே
இஷ்டத்துக்கு விஷயமே புரியுது. பணம் கேட்டா அள்ளி குடுத்துருவேன். இந்த வீட்டுல உங்க அம்மா தான் அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம். அவ இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடிக்கடி சொல்வனே, உனக்கு ஞாபக மருந்து ஜாஸ்தியா போச்சு, ஞாபக மருந்து ஜாஸ்தியா போச்சு. இத பாருங்க, ஞாபக மருந்து ஞாபக மருந்து சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி சரி, இப்ப இருக்கா வந்த? என் சாவி கொத்த காணுமே, நீங்க பாத்தீங்களா? நான் தான் எடுத்தேன். அப்ப குடுத்துற வேண்டியதா? பக்கத்துல வா, குடுக்குறேன். அப்புறம் வேற ஏதாவது குடுத்துருவீங்க. சாவி குடுக்க தான் கூப்பிடுறவா? வா 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 வா. கண்ட இடத்த சொல்லிக்கிட்டா எப்படி? ஐயோ ஐயோ, பகல்ல என் மூளை கெடுக்கிறாளே. வாங்க டாடி. வண்டர்புல் டெக்கரேஷன், நல்லா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? யாருக்கு? உங்களுக்கா? எங்களுக்கா? ஏ, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள், 20th wedding anniversary. ஆமா, எனக்கு தான் மறந்து போச்சு. நம்முடைய வெட்டிங் டேட் நீயாவது ஞாபகப்படுத்திக்க கூடாது? உனக்கு அழகான பிரசன்ட் கொடுத்திருப்பேனே. வேணும்னு தான் சொல்லல, சாதாரணமாவே ரொமான்டிக் பர்சன். இது வேற சொல்லிட்டேனா ரொமான்டிக் மூட் ஜாஸ்தியா போயிடுமேன்னு. நீ மட்டும் என்ன, ரொமான்டிக் மூட்ல தான் இருக்க? முதல்ல ரொடங்கி பார்த்த மாதிரி அதே தான் இருக்க, அதே ஸ்வீட்னஸ், அதே இது, அதே. ஐயோ, என்னப்பா இது? என்னங்கடி லொய்யோ லொய்யோ, என்ன இது? சிகரெட் குடிக்கிறீங்க? கோபால் சொத்து தாண்டி சிகரெட் பிடிச்சா என்ன? அம்மா பார்த்தா வீடு ரெண்டு ஆயிடும், கிழிச்சு விடுவா. கொம்பாவ கண்டு நான் என்ன பயப்படுறேன் நினைச்சியா? குடும்பம் நல்லபடியா நடக்கணும் இல்ல, அதுக்காக பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்றேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏமாப்ள, என்ன குடும்பம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை எல்லாம் என்ன சொல்றாளுங்க? குழந்தைகள் இவளுக்கு கோட்டாருங்க, அவங்க அம்மாவை காமிச்சு என்ன பயமுறுத்துறாளுங்க. ஆமா, உங்க பொண்ணு என்ன பெரிய குந்தாணி கருப்பிய, அவளை கண்டு நான் பயப்படணுமா? எதுக்கு பயம், வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது. குடும்பத்துல ஒரு அனுசரணை தானே, விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான். என்னங்க மம்மி வராங்க. வாமா. என்ன என்ன, எங்க மகாநாடு? மகாநாடாவது மண்ணாலட்டியாவது. இவ்வளவு நாளா அவங்க சொல்ல கூடாது நினைச்சுட்டு இருந்தேன். வயசாயும் கொப்பருக்கு திமிர் போல, கையில பாரு. ஐயோ, பாப்ள குத்து புஞ்சில பாட்டு பாடுறீங்க, பெரியவராச்சன் பொறுத்துக்கிட்டோம். ஆமா, இந்த வயசுக்கு மேல இப்படி விடுறீங்களே, எப்படி பொறுத்துக்கிறது போய? எப்ப இருந்துப்பா உங்களுக்கு இந்த பழக்கம்? ஒரு மாசத்துக்கு நீங்க தொடக்கூடாது. ஒரு மாசத்துக்கா? ஐயோ, ஒரு சிகரெட் தானே குடிச்சா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா?
அந்த ஸ்மெல் போறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனை தாங்காதுமா, ஒரு மாசத்துக்கு எனக்கு தாங்காதுமா. இவ்வளவு ஆசை இருக்குல்ல அதுக்கு தாந்த மாதிரி நடந்து தெரியுதா? ப்ளீஸ் 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 அந்த கேலண்டர் பாருங்க. பாத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு தேதி 31. இன்னையோட இந்த மாசம் முடியுது. நாளையில இருந்து அடுத்த மாசம். ஓ அப்படி ஒரு கலக்க இருக்கா? விளக்கு கலக்கிட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம். விளக்கு கலச்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க. விளக்கு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. அல்லோ ஐயோ ஐயோ டியர் டாக்டர்ஸ், இருதய அறுவை சிகிச்சையில் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அரிய சாதனையை செய்திருக்கிறார். பல முன்னேறிய நாடுகளில் கூட முடியாது என்று கைவிடப்பட்ட இதய நோய்களை குணப்படுத்தி உலக புகழ் கண்டவர். அவர் நமது பாரத நாட்டிற்கே ஒரு ரத்தினமாக திகழ்கிறார். அவரை பாராட்டுவதில் நமது மருத்துவக் கழகம் மிகவும் பெருமை அடைகிறது. Friends, let us celebrate the occasion. என்ன சத்திமூர்த்தி, என்ன உட்கார்ந்துட்ட? வா தண்ணி போடுவோம். தண்ணியா? எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க போய் போடுங்க. சீஃப் கெஸ்டே நீங்க தானே சார், ஃபங்க்ஷனே உங்களுக்காக தானே. நீங்களே தண்ணி போடலன்னா நாங்க எப்படி? பழக்கம் இல்லப்பா, நீங்க போய் போடுங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சத்தியமூர்த்தி தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா வைஃப் கதவை திறக்க மாட்டாங்களே என்னவோ? என்ன கதவை திறக்கலன்னா ஏறி குதிச்சுட்டு போற, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படின்னா சத்தியமூர்த்தி வைஃப் பயந்தூர் போல் இருக்கு. ஹெச்பி எனக்கு பழக்கம் இல்ல, அதனால தண்ணி போட வேணாம் நினைச்சேன். போடுவோமா? வா போடு வா. ஏப்பா நிக்கிறீங்க? உட ஊத்து. வீடு ஆடுது, வீடு குடிச்சிட்டு வந்திருக்கா? வீட்டை கட்டவனா கொஞ்சம் பயபக்தி வேணும், எதுலுமே நிதானம் வேணும். இவதான் நல்ல வீடு, ரொம்ப ஒபீடியன்ட் வீடு. நீ சாரா குடிச்சிருக்கியா? இல்லைங்க ஐயா. குடிச்சிட்டு வந்து வீட்டுல வேலை செய்யற நீ? குத்து 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 உள்ள டிஸ்பென்சரி பண்ணிக்க போவியா? ஐயா கடவுள் மேல மூணு தரம் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே குடிச்சது இல்ல, இனிமே குடிக்கவும் மாட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன். இனிமே குடிச்சிட்டு குத்து. அம்மா கூப்பிடு. அம்மா அம்மா அம்மா. மடையா மடையா மடையா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதேன்னு? கோர்ட்ல கூட பகல்ல தான் கூப்பிடுவாங்க, ராத்திரியா கூப்பிடுவாங்க? ஏய் கழுத கழுத, அவ தூங்கும் போது அப்படிதான் கூப்பிடுவான். நான் தான் அவரை கூப்பிட சொன்னேன், கூப்பிட்டா பேசாம வரணும். குடிச்சிருக்கேன்னு பாக்குறியா? குடிப்பேன், குடித்து கொண்டே இருப்பேன். நான் குடித்து கொண்டே என்ன ஹெச்பி நினைச்சியா? பொண்டாட்டி பயந்து நினைச்சியா? யாருக்கு யாரு பயப்படுறது? கோபால குப்தா அவன பெரிய அறுப்புக்கார ஆறுமுகமா? பயந்துருவா நினைச்சா? அழுவ அழுவ அழுவ. பழைய புத்தி போகலையே, இது சாராய இல்லடா, காஸ்ட்லி விஸ்கி. எல்லா கழுதையும் ஒண்ணுதான் காசு. குடிக்கும் போது என் கூட கம்பெனி பண்ணணும்.
குழந்தை போல ஒரு பால்மன பூமணம்
ராத்திரி நான் ஒண்ணுமே செய்யலையே. ஒண்ணுமே ஒண்ணும் இல்ல, இவர் வக்கீலு, கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டாரு, அதுக்காக சில பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, நீ எங்க? இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். இன்ஸ்பெக்டரும் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டாரு, அதுக்காக நானும் சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரேன். மீட் மை சிஸ்டர் ஜோதி. வணக்கம். வண்டி அது. ஹலோ வக்கீல் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். நீங்க எங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஸ்கூட்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்றது? என் பிராக்டிஸ் மாதிரியே இந்த வண்டி அப்படி. சார், நம்மள ஒண்ணு நெருங்கிட்டமா? அதான். ஆமா, உங்க வண்டிங்க. ஒண்ணுமில்ல, வண்டி கொண்டு வந்தா டூயட் பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அதனால தான் கொண்டு வரல. அப்பவே சொன்ன வண்டி வேணானே கேட்டியா? ஆமா, நம்மள எப்படி வீட்டுக்கு போறது? நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அங்க வண்டி வருது, நானும் லிஃப்ட் கேக்கட்டுவா? ஆ, ஹலோ, ஸ்டாப் சார், ப்ளீஸ் ஸ்டாப் சார். நாங்க எங்க கேர்ள்ஃப்ரெண்டோட பிக்னிக் வந்தோம். கேர்ள்ஃப்ரெண்டோடயா? வெரி குட். நான் என்ன செய்யணும்? வந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் வேணுமா? வெரி குட், வெரி குட். தாராளமா இருக்கு, சொல்லு. ஹாய், கம் ஆன், கம் ஆன். டைம் ஆச்சு, அது புடிச்சா போலாம். வாங்க போலாம். ஆ, அடடே, வாங்க வாங்க. ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. அடடே, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஓடுறாங்க? அதான் சார் எனக்கு புரியல. அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கு பயப்பட மாட்டா? ஒருவேளை நீங்க போலீஸ் ஆபீசரோ? சச்சே, எனக்கு போலீஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, அந்த ஓடுற பெண்கள்ல ஓ ஆளு யாரு? அங்க மாநிறம நிக்குது, அதான் ரொம்ப அஜஸ்டபிள். ஆள் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கா. நீ என்ன பண்ற? நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நான் பிராக்டிஸ் பண்ணும் போதே லவ்வும் பண்ற போல இருக்கு. ஆமா, நீங்க லவ் பண்றது அந்த பெண்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? ஆனா இந்த காலத்து பொண்ணு யாரு அப்பா அம்மா கிட்ட லவ் பண்றாங்க? ஆமா, அது கிடக்க நாயிங்க. ஆமா சார், இவ்வளவு டீட்டெயில் கேக்குறீங்களே, நீங்க யாரு? நான் தான் பெண்களுடைய அப்பா. தம்பி தம்பி தம்பி. ஆஹா, திருட்டு சரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன்டி. நான் போட்டது அது இல்ல. அப்படின்னா நான் திருட்டாட்ட ஆடுறேன் சொல்றீங்களா? நீ திருட்டாட்ட ஆடுறியோ, ஞாபக மருதியில செய்யறியோ? இத பாருங்க, ஞாபக மருதிங்கிற ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன நல்லாவே பயமுறுத்துறீங்க. நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்ல ஆட்டத்துல, நான் இல்ல, நான் இல்ல. கோச்சுக்கிறது நல்லதா இருக்கு. இன்னொரு தடவை கோச்சுக்க. ஒண்ணுல, டாக்டருங்க எல்லாம் குடும்பக்காரவங்கன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துறீங்க, என்னுடைய நடத்தையில என்ன தப்பு கண்டுபிடிச்சேன்? ஐயோ, சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னீங்க. புருஷனை கிண்டி விட்டு பாக்குறதுல பொண்டாட்டிக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி வா வழிக்கு. அப்படிதான், டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, வக்கீலா இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகம் அன்பா வச்சுக்கணும்னு சொல்றேன். அப்படிதானே? ஆமா, தொழிலுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இப்ப சப்போஸ் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் இன்னொருத்தி போலீஸ்காரனையும் லவ் பண்ணா, நீ என்ன பண்ணுவ? நோ சப்போஸ், ஐ அப்போஸ், அப்படி ஏதாவது காதல் கீதல் பண்ணாளுங்க, கால ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஐயா, என்னடி அடிக்கடி மாறற? இப்பதானே சொன்னேன் தொழிலுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நான் உங்களை மனசுல வச்சுட்டு சொன்னேன். எல்லாருமே உங்கள மாதிரி இருப்பாங்களா? இது பொட்டஸ் இருக்கீங்களா? அப்படித்தான், நான் புருஷன் யோக்கியம், மத்தவங்க அயோக்கியம்னு சொல்றது. ஆனா நீ நல்லவ சொல்ல மாட்டேன். என்ன, வண்டி டிராக் மாறுது, எந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த தூண்டில்? கைலச தொழில் இருக்கே. ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் ஒருத்தி போலீஸ் காரையும் என்ன? எனக்கு தெரியாதுப்பா, அப்படித்தான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டதில்ல, உங்க பொண்ணுங்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற தூது என்ன இடிச்ச வாய் நினைச்சுட்டாங்களா? ரெண்டு பேரையும் கைய கால கட்டி ரூமுக்குள்ள போட்டதா சரி பண்ணுங்க. அவங்கள கட்டி போடுறதுக்கு முன்னால
உங்களை தான் கட்டி போடணும். ஏனா அவங்க ரெண்டு பேரையும் தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறீங்களே. என்ன இப்ப நடக்க கூடாது நடந்து போச்சு. அந்த காலத்துல நீ என்ன காதலிக்கலையோ, நான் கல்யாணம் பண்ணிக்கலடா, தற்கொலை பண்ணி வேண்டிய என்ன பிளாக்மெயில் பண்ணலியோ? பண்ண நீங்க நல்லவரும் தெரிஞ்சதுனால. ஆனா அந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவனுங்களோ யாருக்கு தெரியும்? கோபப்படுங்க உங்க குட்டிங்களை. பொறு பொறு பொறு, இப்படி வா, ரொம்ப உஷ்டமா இருக்கு, இப்படி வா. அவங்க என்ன குழந்தைகளா, காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லிதானே தீரணும். அப்ப பெய்யோ என்ன சமாச்சாரம்? நான் தாண்டி என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது வந்து காரி ஆனோம்னா காலை புடிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொல்றபடிதான் நடந்துக்கிறீங்களா? பெரிய இவளுங்க என்ன சமாச்சாரம்? அது அது தெரியண்டி, எனக்கு தெரியண்டி, நான் சொல்லட்டுமா? பண்ணிக்கிட்ட நீ காவல தோது பண்ணிக்கிட்ட அப்படிதானே? அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்னடா அடி இது, கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க. நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? நான் ஒண்ணு டக்குன்னு சம்மதிக்கல. ரெண்டு மாசமா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகளா தான் பிடிச்சிருக்கீங்க. நானே செலக்ட் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை இருக்குது. தேங்க் யூ டாடி. ஓகே ஓகே, நபார் நான் சம்மதிச்சா போதாது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை. அவங்க எல்லாம் என்ன கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பெண்களையும் ரெண்டு கண்கள் மாதிரி வளர்த்தோம். இன்னைக்கு யாரோ ரெண்டு பசங்க கையில பிடிச்சு கொடுக்க போறோம். நம்ம பெண்கள் இந்த வீட்டுல ஆடுனதும் பாடுனதும் வெறும் கதையா போயிடும் போல இருக்கு. அத நினைச்சா வருத்தமா இருக்கு. என்னங்க இது, அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிட போறாங்க? தாய் வீடுன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களோட வரப்போறாங்க. அந்த பேர குழந்தைங்களை கொஞ்சம் போது இந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மாப்பிளைக்கு வேற யாரும் கிடையாது, அவர் சார்பா தாம்பூலத்தை நான் வாங்கிக்கிறேன். டாடி இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது எனக்கு எப்படி இருக்கு டாடி? நல்லா இருக்கு. என்ன டாடி நல்லா பார்க்காமல நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே? அம்மாவோ கடை பக்கமே வரமாட்டேன்றாங்க. நாங்க எப்படி தான் செலக்ட் பண்றதா? நீ எதுக்காக செலக்ட் பண்ணணும்? நீங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கு எதை கட்டினாலும் அழகா இருக்கும். வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, நான் போய் இந்த மாப்பிளைக்கு வேட்டி சட்டை செலக்ட் பண்ணிட்டு வரேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி. சௌக்கி சத்யமூர்த்தி. யார் நீ? தெரியலன்னா சொல்லலாம், நீ தான் தெரியாத மாதிரி நடிக்கிறீ. எப்படி சொல்ற, எவ்வளவு காலமானாலும் நீ செஞ்ச காரியத்தை என்னாலதான் மறக்க முடியுமா, இல்ல உன்னாலதான் மறக்க முடியுமா? என்ன உளறேன், நீ யாரோ எனக்கு தெரியாது. யார் நீ? டாடி இந்த படம் மம்மிக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இல்ல, இந்த கலர் எதுவுமே உனக்கு நல்லா இல்ல. அவளை கூட்டிட்டு வா, வீட்டுக்கு போலாம். புடவையை கூட எப்படி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? நான் வந்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க முடியுமோ என்னமோ. சத்யமூர்த்தி, ஜவுளி கடையில அடையாளம் தெரியாத மாதிரி நடிச்சியே, அதே ஜக்கு. நான் 12 வருஷம் ஜெயில இருந்தேன், 10 வருஷமா உன்னை தேடிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு வருவேன், 20,000 ரூபாய் கொடுக்கறேன், இல்ல உன் ரகசியத்தை உடைச்சிருவேன். அது உன் குடும்பத்துக்கும் ஆபத்து, உன் பொண்ணுகளோட கல்யாணத்துக்கும் ஆபத்து. ஹலோ,
ஹலோ என்னங்க கல்யாணத்துக்கு வர நம்ம சொந்தக்கார பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பட்டு சாரி பட்டு ஜாக்கெட் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கலாம்னு இருக்கேன் கணக்கு போட்டு பார்த்தேன் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் ஆகுது உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே என்னங்க பத என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் உங்க கவனம் வேற எங்கயோ இருக்கு வெளிய போயிட்டு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் சரியா சாப்பிடல நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லல ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்னாச்சு என்னடி தாய் எப்படி இருக்கு உடம்பு அப்பாப்பா கல்யாண ரிசெப்ஷனுக்கு கர்நாடிக் மியூசிக் வெச்சுக்கலாமா லைட் மியூசிக் வெச்சுக்கலாமா போடி மியூசிக் கொண்டு தான் குறைச்ச ராஸ்கல் I'm sorry. என்று ஊரார்க்கு நோ
நீ கேட்ட பணம் இருமே இந்த பக்கமே வரக்கூடாது. அது எப்படி? அப்பப்ப வருவேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாய் அருணா, நீ சொல்றது உண்மையா? ஆமா, அப்பா எப்பவும் யாருக்கும் பயந்து நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு அவசியம் அவருக்கு இல்ல. ஆனா இவனை கண்டு ஏன் இப்படி பயப்படுறாரு? எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்கறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உங்க அப்பா கிட்ட கேக்கலையா? அவரே ரொம்ப கலக்கமா இருக்காரு, காரணம் இல்லாம கோவப்படுறாரு. நான் வேற கேள்வி கேட்டு அவரை துன்புறுத்தனமா? என்ன இது மர்மமா இருக்கே? எது எப்படியோ, அப்பாவை இவன் பிடியில இருந்து காப்பாத்துறது உங்க பொறுப்பு. டோன்ட் வரி, நீ பொறுப்படு, நான் பாத்துக்கறேன். தேங்க் யூ. இவன் பழைய கேடி ஜக்கு, போட்டோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது தான் இவனுடைய தொழில். நல்லாங்கோப்பு ஏரியா. தேங்க் யூ சார். என்ன மாப்பிள்ள இவ்வளவு லேட்டா வர்றீங்க? அதுவும் காகி சட்டையோட? மாப்பிள்ளையா லட்சணமா பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு வாங்க, போங்க. நான் இங்க கல்யாண மாப்பிள்ளையா வரல, போலீஸ் இன்ஸ்பெக்டரா டியூட்டி மேல வந்திருக்கேன். டியூட்டி மேலயா? அப்படின்னா? ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு குலகாரனை கைது செய்ய வந்திருக்கேன். சேச்சே, என்ன மாப்பிள்ள இது? மங்களகரமான ஒரு காரியம் நடக்கும்போது அமங்கலமா பேசிக்கிட்டு. மாப்பிள்ள இல்லையா, தமாஷா பேசுறாரு. தமாஷ் பண்ண வரல, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சீரியஸா தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். யார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களை தான். ஆமா, உங்க வேடிக்கைக்கு அளவே இல்லையா? சுமார் என்ன கைது செய்ய வேண்டிய காரணம்? 18 வருஷங்களுக்கு முன்னால லதாங்கிற லேடி டாக்டர் நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. நீ மாப்பிள்ள இல்ல, ஒரு பைத்தியக்கார. என் புருஷனாவது ஒரு பொண்ணை கொலை செய்யறதாவது? ஏப்பா, உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற? இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா இந்த சமுதாயத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷர், அதோட ஒரு டாக்டர், அவர் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? மிஸ் அருணா, பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அதை 18 வருஷமா மறைச்சு வச்சிருக்கார். அவரால் கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த அக்கா. இதோ அழாத ஜோதி, உங்க அப்பாவை கை செஞ்சிருக்காங்க. நான் உன்னை கைவிட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு மொழியோ அன்பு குறிஞ்ச போல நான் உன்னை மனசார நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க அப்பாவுக்காக கோர்ட்ல வாதாடி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எங்க அப்பா செஞ்ச கொலைக்காக நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? உங்க அப்பா கொலை செஞ்சது வேற யாரையும் இல்ல, என் அக்காவை. அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து காத்த என் தெய்வத்தை, அவங்களோட அழகு என்ன, அவங்களோட படிப்பு என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன, அத்தனையை கெடுத்து அவங்களை கொலை செய்த அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறது தான் இதுவரை என் லட்சியமா இருந்தது. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இனிமே அவரை தூக்கு மேடையில ஏத்துவேன். அது மட்டும் இல்ல, தூக்கு மேடையில ஒரே நிமிஷத்துல உயிர் போகும், அது கூடாது. தூக்குல தொங்குறதுக்கு முன்னால அவர் அணுவா வேதனைப்படணும், துடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன் கல்யாணம் நிக்கணும். உன்னை நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன். அதை கேட்டு உங்க அப்பா சிறையில சித்திரவதப்படும். சபாஷ், பழி வாங்கறதுக்காக நீங்க போலீஸ்காரரா ஆனீங்களா? இல்ல, போலீஸ்காரரா இருக்கிறதுனால உங்க புத்தி இப்படி மாறிடுச்சா? இது எப்படியோ, அதுவும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். என்ன, மத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல சந்தோஷம் அடையிற உங்களை கணவரை அடையறத விட காலமெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதே மேல். குட் பாய். Thank you.
மாமி, வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியல. எங்களை பாக்குறவங்க எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒரு கொலகாரனுடைய பொண்ணுன்னு கேலிய பேசுறாங்க. அப்பாவும் நீங்களும் 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்துவாங்க. அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? அருணா, நான் உண்மையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த நீ உண்மைன்னு சொல்ற. இத பாரு, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தாண்டி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கவே முடியாது. யாருடைய பழியையோ அவர் சுமந்துட்டு இருக்காரு. அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பு உங்க அறிவை மறக்குதா? இல்ல இன்னும் அவரை பாதுகாக்க நீங்க முயற்சிக்கிறீங்களா? அவர்தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு போட்டோ தான் தெளிவான ஆதாரமா இருக்குதே. அவரை குற்றத்தை மறுக்கலையே, இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஸ்டாப் இட். 20 வருஷம் அவரோட வாழற அப்படினா இனிமேல் அவரோட வாழத்தான் போறேன். அவருக்கு இப்படி ஒரு கலங்க வந்துருச்சேன்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போறேன், நேரா போறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன். எனக்கு பல பேருடைய உயிரை காப்பாத்துற நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. கத்தி உங்க ஆயுதமா இருக்கலாம், ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்துமே தவிர அது கொலை செய்யாது. செய்யாத குத்தத்தை நீங்க ஏன் செஞ்சதா சொல்றீங்க? ஜானகி, உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது. வரக்கூடாத கஷ்டங்கள் வரும்போதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொலை நடந்தது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா நீங்க கொலை செஞ்சது ஒரு பருவ பெண். ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க? ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? நினைச்சு அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்குதா? நீங்க எனக்கு கடவுளும் இல்ல, கடவுளும் இல்ல, நான் உங்களோட வாழ்ந்தது வாழ்க்கையும் இல்ல. இத்தனை நாள் நீங்க எங்கிட்ட காட்ட அன்பு, பேசின பேச்சு எல்லாமே தேஷம், எல்லாமே தேஷம். சட்டம் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நான் உங்களை மன்னிக்க என்ன சொன்னாரு? ஏன் மம்மி பேசாம இருக்கீங்க? பாத்தியா, இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதுதான். Thank you.
அம்மா மம்மி மம்மி அம்மா என்ன மம்மி ஆச்சு அம்மா மம்மி சாட்சிகளையும் சான்றுகளையும் தீர விசாரித்ததில் 18 வருடங்களுக்கு முன்னால் லேடி டாக்டர் லதாவை டாக்டர் சத்தியமூர்த்தி தான் கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது மேலும் அந்த கொலையை தான் செய்ததாக குற்றவாளியே ஒப்புக்கொள்வதால் ஈபிகோ 302வது பிரிவின்படி இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் அம்மாவுடைய இதய துடிப்பு சீராவே இல்ல நீங்க மாமான்னு என்ன முத முதல்ல கூப்பிட்ட பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா மருமகன் கூப்பிட்டதாவே நினைக்கல ஒரு மக அப்பான்னு கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது ஆனா நான் பைத்தியக்காரன் என் மகளுக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அத்தனையிலும் மண்ணள்ளி போட்டீங்களே மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள உங்களை மன்னிக்கிறதுனால என் பொண்ணோட நிலைமை மாறிடுமா என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சொத்து சுகம் கேட்டனா நகை நட்டு கேட்டனா வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே கேட்டேன் ஆனா அவளை காலம் பூரா கண்ணீர் விடும்படியா வச்சுட்டீங்களே பாப்பிள மாமா ஜானகி வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம் உண்மையை சொல்ல போனா அவ கண் கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நான் மறைச்சேன் ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் விதி விளையாடிடுச்சு நீங்க படிச்சவர் உங்களால எதையும் மறைக்க முடியும் ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் என் மக சந்தோஷமா இருக்கணும்னு கூடிய சீக்கிரம் என் மக சந்தோஷமா இருப்பா அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன சொல்றீங்க ஜானகிக்கு இதய துடிப்பே சரியில்லை அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை அவ உயிர் சீக்கிரமாவே அடங்கிடும் மாப்பிள்ள கடவுளே கடவுளே சந்தோஷத்தையே காண முடியாதவங்களுக்கு சாவுதான் விடுதல் அது ஒரு விதமான சந்தோஷம் மாப்பிள்ள தவறு மாப்பிள்ள என் மனைவி நான் சாகுபட மாட்டேன் நிச்சயமா அவளை நான் சாகுபட மாட்டேன் கடவுளே கடவுளே டாக்டர் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி நானே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா சொல்லுங்க டாக்டர் சாரி மிஸ்டர் சத்யமூர்த்தி உங்க மனைவிக்கு நீங்க ஆபரேஷன் செய்யணும்னு கொடுத்த மனுவை கோர்ட்டார் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏ என்ன சமாச்சாரம் உங்க கையால ஆபரேஷன் செஞ்சுக்கிறத உங்க மனைவியே விரும்பல சாரி ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ பேருடைய இதயத்தை நான் குணப்படுத்தி உனக்கு சவால் விட்டுருக்கேன் இப்ப எனக்கே நீ சவால் விடுறியா பழஞ்சு கொடுக்க மாட்டேன் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சத்தியமூர்த்தி தப்பிச்சிட்டாரா அப்படி கூப்பிட உங்களுக்கு அருகது கிடையாது உங்களை தகப்பன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு ஒரு மகளோட வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை இருந்தாலும் நான் சொல்றதை கேளுமா என்ன சொல்ல போறீங்க அம்மாவுக்கு நானே ஆபரேஷன் செய்யறேன் வேற யாராலயும் அதை செய்ய முடியாதுன்னு சொல்வீங்க அதானே ஆமாம்மா அம்மாவை இந்த கதிக்கு ஆளாக்கினதே நீங்க தான் இனியும் அவங்களை உங்க பொறுப்புல ஒப்படைப்பேன்னு நினைக்கிறீங்களா நோ நெவர் நாங்க அவங்களை எப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம் எந்த ஹாஸ்பிட்டல்ல அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அருணா அம்மா உயிரோட விளையாடாதே என்ன புரிஞ்சுக்க எதை புரிஞ்சுக்கிறது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஹார்ட் சர்ஜன் சமுதாயத்துல சிறந்த குடிமகன் குடும்பத்துல அன்பான தலைவன் இப்படி நீங்க போட்ட பல வேஷத்தையா இல்ல மனைவிக்கு தெரியாம நீங்க வச்சிருந்த ஆசை நாயகி அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக
நீங்க செஞ்ச கொலை அத பல வருஷமா வெற்றிகரமா மறைச்சு வச்சிருந்த உங்க திறமை இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே நடத்தி வந்த இன்னொரு வாழ்க்கையா அருணா ஏன் கூச்சல் போடுறீங்க மனைவி மக்கள் நம்பி இருந்த அத்தனை பேரையும் ஏமாத்தின ஒரு அசிங்கமான மனுஷன் நீங்க இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது get out ஹலோ போலீஸ் கழுதை யார பாத்து என்ன பேச்செல்லாம் பேசுறே நீ யாரு நான் யாரு உன் வயசுன்னா என் வயசுன்னு அஞ்சு வருஷம் தோல் மேல அஞ்சு வருஷம் நெஞ்சு மேல போட்டு வளர்த்த பெத்த அப்பறையா ஒரு சின்ன போட்டோ வச்சுட்டு இட போடுறேன் அப்பா மேல உனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்திருந்தா அப்பா எதுக்கா இதை தப்பு பண்ணா எதுக்கா இதை மறைச்சான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்க வேணாம் நீங்களா என் மக்களா நான் செஞ்ச பாவம் ஒருத்தவன் அவன் மனைவி மக்கள் அவரை வெறுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க கண்களுக்கு அவன் செய்த கொலை தெரியாது அவன் மட்டும்தான் தெரியுவான் ஆனா உங்களுக்கு நான் தெரியல உங்களுக்காக நான் பட்ட பாடு தெரியல இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்ச உழைப்பு தெரியல யாரோ என் தலைமையில சுமத்துற பழிதான் தெரியுது இல்லையா நீங்க அலாதியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே நான் அசிங்கமான மனுஷனா காட்சி அளிக்கிறேன் இல்லையா ஆனா நடந்த உண்மை தெரியுமா உனக்கு குட் ஈவினிங் நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா கரெக்ட்டா 1 hour அது எப்படி சார் அவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க எனக்கு ரிசர்ச் முடிய 1 மணி நேரம் ஆச்சு நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்கே சார் நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க அதே என்னுடைய கடமையா நினைக்கிறேன் கடமையா ஆமா थैंक यू சார் இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டேன் தனியா வாழ பழகிட்டேன் இருக்கிற ஒரே ஒரு 5 வயசு தம்பியையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன் நானும் டாக்டருக்கு படிக்கிறேன் தனியா வாழற பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல பல சங்கடங்கள் வரலாம் உனக்கு எந்த சங்கடமும் வராது நான் தான் பாதுகாப்பா பக்கத்திலே இருக்கனே சார் நீங்க என் மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருக்கீங்க நான் ரொம்ப பாக்கியசாலி ஆமா வழக்கமா ஒரு கவிதை எழுதுவியே இன்னைக்கு எழுதலியா ஆறு வரி எழுதியிருக்கேன் ஆனா முடிக்க தெரியல அப்படியா படி கை கோர்த்து நடந்திடுவோம் கனவுலகில் பறந்திடுவோம் காலம் கணக்கில்லை கவலைகளும் அங்கில்லை அந்த நல்ல வாழ்வை எண்ணி ஆசை மனம் தவித்திடுதே தன்முயற்சி ஒன்றிருந்தால் தடைகளெல்லாம் தகர்ந்து விடும் நன்முயற்சி வெற்றி பெறும் நாளும் விரைவில் வரும் ஓகே மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குற 2 மாசம் வாடகை ஏயா கொடுக்கல மெடிக்கல் காலேஜ்ல கை நிறைய சம்பளம் வாங்குற வாடகை கொடுத்துருவாங்களோ மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கடன் வாங்குறேனே அதை எந்த அப்பன் குடுக்கறது அதை நான் தான் கொடுக்கணுமா முதல்ல வீட்டை காலி பண்ணு காலி பண்ணிடுவீங்களா எதுக்கு 2 மாசம் பொறுத்து வாங்க போங்க அப்பா இவர் போய் சொல்றாரு இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் எங்க போய் சொல்றேன் நீ தான் போய் சொல்ற என்கிட்ட பணம் இல்லீங்க ஏன் போய் சொல்றீங்க உங்களுக்கு போய் சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கங்களே ஏமா அப்பா இவர்கிட்ட பணம் இருக்குது மட்டும் இல்ல எங்க வச்சிருக்கறது எனக்கு தெரியும் முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா வா எங்க உள்ள பாற இதாங்க இது தரந்த விட்டுறேன் அப்பா நான் சொல்லல என்ன திருட்டுதனம் பணத்தை எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சிட்டாரா நான் யாரோட பொண்ணு 2 3 4 5 6 அப்பா இத பாருங்க 600 ரூபாய் நோட்டு நீங்க வைக்கிற மாதிரியே தலகாணிக்கு அடியில வச்சிருக்காரு உனக்கு அறிவே இல்ல நான் சொன்னேன் அவனுக்கு பணம் இல்லேன்னா வந்து திருடிடுவானே சேச்சே அப்படி எல்லாம் அவர் திருட மாட்டாருப்பா ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன போய் சொல்வாரு அவ்வளவுதான் என்னங்க நம்ம வாடகை 300 ரூபாய் இந்த 300 உங்க பேலன்ஸ் யாயா பணத்தை வச்சுக்கிட்டு நீ போய் சொல்ற நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர் உங்ககிட்ட படிக்கிற பையன் உருப்பிடுவானா இந்தாமா இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீ தான் லாயக்கு இனிமே நீயே வந்து வாங்கு வா வா முதல் அதுவும் நீங்க
இதே வாழ்நாள் பூராவும் மறக்க மாட்டேன். ஆமா பர்த்டேக்கு நான் ஒருத்தமே கெஸ்டா யாரை இன்வைட் பண்ணலையா? இல்ல சார். இதான் நான் கொண்டாடுற முதல் பர்த்டே. அதனால தான் ஒரே ஒரு கேண்டில் ஒரே ஒரு கேக். ஐயோ அப்ப நான் மட்டும் தான் பாடணுமா? உங்க ஒரு குரல் போடுமே 1000 குரலுக்கு சமானம். அப்ப கட் பண்ணு பாடிடுவேன் பாடிடுவேன். ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. அவட்டுமா என்ன சார் வந்ததும் போறீங்க இருந்து சாப்பிட்டு போங்க. நான் சொன்னே இல்ல 5 நிமிஷம் தான். நான் போய் படிக்கணும் வரேன். புரிஞ்சவங்க கிட்ட சொன்னா புரியும் புரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட சொல்லவே பிரயோஜனம் இல்ல. என்னது உன் ஆக்சன் செய்கையெல்லாம் ஒண்ணு நல்லா இல்ல. மரியாதை வெளிய போ. இத பாருங்க உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இத நானே பரிமாறி நீங்க சாப்பிட்டதுக்கு ஒண்ணு வேணாம். நான் கேட்லீ சாப்பிட்டு வந்துட்டேன். ஏ ஏ இத பாரு ஏப்போ நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நீ எனக்கு மரியாதை வெளிய போ. நான் பொல்லாதவன். அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆ ஆ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தானே சொன்னீங்க நான் பொல்லாதவன். எனக்கு கோபம் வந்துச்சுனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. சரி எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. எல்லாத்துக்கும் நீ மரியாதையா போகல. இப்ப நான் சத்தம் போடுவேன். நீங்க இத சாப்பிடல. இப்ப நான் சத்தம் போடுவேன். முடியாது. அப்பா அப்பா என் கைய பிடிச்சு இழுக்கறாரு. அப்பா என்ன காப்பாத்துங்க. அப்பா என்ன காப்பாத்துங்க. அப்பா சீக்கிரம் வாங்க. நாராயணா வந்த விஷயம் இதுதான். இவன் தான் என் ஒரே பையன். பேரு ஜெகநாதன். ஜக்கு ஜக்குன்னு செல்லமா கூப்பிடுவான். உன் பையன் ஜக்குன்னு கூப்பிடலாம் மக்குன்னு கூப்பிடலாம் கொக்குன்னு கூப்பிடலாம் ஆறு அடிக்கிறா. இத பாருப்பா தங்கமான பையன். ஆனா கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே இத பத்தியா இது மாதிரி கண்டபடி ஒண்ணு போதாதா சொல்றத கேளப்பா. உன் பொண்ணை என் பையனு கேட்கலான்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? பாப்போம். பாப்புன்னு சொன்ன எப்படி? வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொல்லிட்டா என் மனைவியை கூட்டு வந்து முறையோட பொண்ணை பாத்துறேன். நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ பாட்ட பேசாம இருக்கிற சொல்றேன். பால் கெட்டு போச்சு காஃபி போட முடியாது. பரவாயில்ல அவர் என்ன சாப்பிடாம வந்திருப்பாரு. ஆமா ஆமா ஜக்கு இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டேய் உன் இஷ்டத்துக்கு போட்டோ எடு எடு. பையன் என்ன படிச்சிருக்கான்னு நீ கேட்கவே இல்லையே. இது வரைக்கும் நான் கேட்டா நீ பதில் சொன்ன. நீ யா சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி இதையும் சொல்லிட. முதல்ல பிகாம்னா இப்ப எம்காம்ங்கிறான். ஆனா போட்டோ பிடிக்கிற நேரம் தவிர மத்தவனுக்கு எதுக்கியா கல்யாணம்? அப்படியே விட்டுட நல்லா படிக்கட்டும். ஆ டாக்டர் வாயா வந்து இப்படி உட்காரு. உங்க கூட நமக்கு கட்டுப்படியாகாதுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது போட்டா இந்த எம்காம் படிக்கிற பையன்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? எம்காமா அப்படிங்கப்பா பெரிய படிப்புங்க. பேங்க் பக்கம் போனா போதும் அவங்களே விசுகிட்டு பிடிச்சிக்கிறதுக்கு வாங்க. பெரிய பெரிய உத்தியோகம்லாம் கிடைக்குங்க. ஏன் இவ்வளவு தூரம் அவனை நம்பி பொண்ணே கொடுக்கலாம் போங்க. நீங்க என்ன டாக்டரா இல்ல கல்யாண தரகரா? எம்காம் படிச்சிருந்தா பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்குமா? நம்பி பொண்ண கொடுக்கலாமா? பெரியவர் கேட்டாரேன்னு சொன்னேன். நான் என்னப்பா பண்றது? எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுனா நான் நீட்டிடுவேனா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா? உங்களுக்கு வருத்தமா இல்ல? எனக்கேமா வருத்தம். எனக்கேமா வருத்தம். இத்தனை வயசுக்கு மேலேயாவது உனக்கு கல்யாணம் நடக்க போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ கவலைப்படாதே. நானே பக்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். பெரிய தியாகி இவ்வளவு புத்தகங்களையும் படிக்க தெரியுதே தவிர ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா? உண்மையை சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு பிரியமே இல்லையா? என்ன நீ பிரியங்கிறது வேற நிலைமைங்கிறது வேற. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு உத்தியோகம் தான் பெருசு.
இந்த கையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி கரெக்ட்டா 10 மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படினு சொல்லணும். சொல்லட்டி என்ன பண்ணுவே? சொல்லல. உங்க கண் முன்னாலே நான் தூக்கப்பட்டு செத்துறேன். சாவ். சத்தியோ சத்தியோ சத்தியோ. த த த த இத பாருங்க இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வேணாம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படினு சொல்லணும். சொல்லல. உங்க கண் முன்னாலே நான் தூக்கு போட்டு செத்துறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். தெரிஞ்சிருந்தா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருப்பேன். கை கோத்துக்கிட்டு கோயிலுக்கு போகும் போதே நினைச்சேன் அது போட்டோம் டாக்டர் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவாரா? பூ போல வச்சு காப்பாத்துவாருப்பா. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிருவான். இருதய அறுவை சிகிச்சை பற்றி புதிய ஆராய்ச்சி செய்துள்ள டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அரசாங்கம் தங்கப்பதக்கம் பரிசளிக்கிறது. ஓ கங்கிராச்சுலேஷன்ஸ். என்ன உட்கார்ந்துட்ட கனவு காண்ற சார்? உங்களுக்கு 100 வயசு சார். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். என்ன கவிதை எழுதுறத பாதியில் நிறுத்திட்டு என்ன தேடினியா சார்? எழுதுற வரைக்கும் படிக்கிறேன். வேணாம் வேணாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயி போச்சு. இந்த பத்திரிக்கை. ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல செய்தியை கூட திடீர்னு கேட்கும் போது பேச முடியாம போகுது. கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களை கட்டிக்க போற அந்த லக்கி கல் யாரு? நான் குடியிருக்கேன்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு. தற்கொலை பண்ணிக்குவே தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்தியே என்ன காதலிக்க முடியா பண்ணிட்டான். பட் வெரி குட் கேர்ள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு வந்துறியா? சரி வரேன். என்னமோ மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி என் கண்ணு முன்னால கலகலப்பா குடும்பம் நடத்துவீங்கன்னு நினைச்சான். ஆன நேரம் உங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு போச்சு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா, உங்க பொண்ணை பூ மாதிரி வச்சு காப்பாத்துவேன். அதனாலதான் உங்க கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா ஒண்ணு மாப்பிள, எந்த சந்தர்ப்பத்திலையும் என் மக கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, சமையல் கட்டுல வெங்காயம் உரிக்கும் போது கண்ணுல தண்ணி வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மாப்பிள வேடிக்கையா தான் பேசுறாரு அம்மா ஜானகி. அப்பா ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடுறேன். வர மாமா. நாராயணா, வெத்தலை பார்க்க மாத்தி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லப்பா. ஏன், என் பொண்ணுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சேன். இப்படி எங்களை கேவலப்படுத்தணும்னு எத்தனை நாளை காத்துக்கிட்டு இருக்க? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? உன் பொண்ணை பாத்துட்டு இருந்து அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். ஏயா பொய்யல்ல
எல்லாம் பேசுற ரெண்டு கால தான நிக்கிறான் இந்த பாரு இந்த கிண்டல் கேலி எல்லாம் வேணாம் இப்போ நீ என்ன சொல்ற நீ இனிமே ஒண்ணும் சொல்ல முடியாது जानकी यार जानकी जानकी यार ஏன் இப்படி பாக்குறே நீ யாரு ஆ தானா மை காட் சார் நீங்களே ஒரு டாக்டர் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல அவங்களுக்கு மெண்டல் டாக்டர் சைக்காலஜிக்கல் டிசார்டர் அவங்களே உடனே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுங்க இல்ல டாக்டர் என் மனைவி ஒரு மெண்டல் பேஷண்ட்னு யாருக்குமே தெரிய கூடாது குறிப்பா என் மாமனாருக்கு தெரிய கூடாது அவளுக்கு காலங்களோ அத்தனை நான் வீட்ல செய்து கொடுக்கறேன் யாராவது ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டரா சொல்லுங்க சமீபத்துல இந்த ஊருக்கு ஒரு மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க அவங்க ஒரு லேடி டாக்டர் பேரு லதா இந்தாங்க அவங்க அட்ரஸ் நீங்க அவங்களை மீட் பண்ணலாமே थैंक यू டாக்டர் எஸ் கம் இன் Thank you. Please sit down. இந்த இடத்துல உன்னை மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான். எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டியா? பண்ணிக்கல. ஏன்? அதிருக்கட்டும். உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? அது விஷயமா தான் உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ சுயபுத்தி இழந்துட்டா மை காட் ஏய் குடி ஏ குடி குடி தலகி 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 என்ன இது யார் இது அவங்க டாக்டர் ஐயோ நான் ஊசி போட மாட்டேன் வா தலகி தலகி நீங்க குமார் இத பாருமா நான் டாக்டர் ਨੇ நீ நோயாளியும் இல்ல நல்ல பொண்ணு நீ ஜெனமோ இங்க வா நம்ம ரயில்வே ஏட்டவனல்ல ஓகே இப்ப பேசாம படுத்துக்கணும் உட்காரே படுத்துக்கமா நாளைக்கு வரேன் சரி குட் ஈவினிங் டாக்டர் நீயா எங்க இந்த ஊர் பக்கம் இந்த ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்தது அப்படியே உன்னையும் பார்த்துட்டு என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கலாம்னு வந்தேன் என்ன பொடி வச்சு பேசுற என்ன புடிக்கலைன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த அழகுராணி அவளுக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்ட அந்த பைத்தியம் ரொம்ப சீக்கிரத்துல துணியை கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா அலைய போகுது டேய் மரியாதையா பேசு அனாவசியமாய் குடும்ப விஷயத்துல தலையிடாத அவ உன்ன கல்யாணம் பண்ணிட்டதாலே உன் குடும்பம் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் குடும்பம் ரஸ்கல் கெட் அவுட் நீ
பேசுறே இல்ல உங்க அம்மா மேல உள்ள பாசம் உன்ன அப்படி பேச வச்சிச்சு நாளையாவது நடக்க வேண்டியது நிறைய இருக்கு முதல்ல உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து மாத்தணும் எப்படி போக முடியும் அங்க தான் போலீஸ் காவல் இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ ஏதாவது வண்டியில ஏறி பண்ணு நான் ரெஸ்டேஜ் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் போ போ போ
சு, பயா! தாதா, வாங்க, எல்லதி நான் சொல்கிறேன், சீக்கிறோம். லெட்சி, படித்து போடு. நீங்கள் எப்படி வந்தீங்க, போக வழியே! சத்தம் போடாதே, எல்லாம் உன் நன்மைக்குதான். வேண்டா. நோ, நோ, நீங்கள் எனக்கு ஆப்பரேஷன் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன், போக, நான் அனுமதிக்க மாட்டேன். கெட் அவுட். வேண்டா, என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்க. எனக்கு மேல வர முடியாது அப்படியே வந்தாலும் இது லிக்விட் மார்ஃபைன் படிக்கட்டுல ஊத்திருங்க வழுக்கி விழட்டும் நான் வரேன் எல்லா படிக்கட்டுலயும் ஊத்து வழுக்கி விழுவட்டும் ஊத்திடுற எல்லாரையும் இதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவோம் லிஃப்ட் ஆன் லிஃப்ட் ஆன் மெதுவா மெதுவா படிக்கலாம் வழுக்கு இல்ல எழுந்திருங்க ஒன்னும் இல்ல ஹரியா இது ஆபரேஷன் தியேட்டர்ல பாத்ரூம் ஒரே நாத்தம் ஐயோ ஆபரேஷன் தியேட்டர்ல போட்டுருக்கு ஓஹோ இதெல்லாம் உன் வேலையா எல்லாம் அவன் செயல் மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவே நினைச்சா இது நிச்சயமா ஆபரேஷன் தியேட்டர் எனக்கு தெரியும்
பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிரும். அவசரப்பட்டீங்கன்னா எங்க அம்மாவோட உயிர் போயிடும். இன்ஸ்பெக்டர் சார், என் மாப்பிள்ள தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு தண்டனை கொடுங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க. ப்ளீஸ். திருமதி ஜானகியின் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மனைவியை காட்டிக் கொடுக்க விரும்பாமலும் மனைவிக்கு அவர்தான் இந்த கொலையை செய்தார் என்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காகவும் குற்றவாளி உண்மையை மறைத்திருக்கிறார். எனவே உண்மையை மறைத்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும். அவர் ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் என்பதால் தண்டனைக்கு பதிலாக ஓராண்டு காலம் வாரம் 2 நாட்கள் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு அவர் இலவச மருத்துவ தொண்டு புரிய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நீ மட்டுமா சந்தேகப்பட்ட குழந்தைக்கு கொடுத்தா சந்தேகப்பட்டாங்க. அது உங்க தப்பு இல்ல. யாரிடம் அதிகமா விரும்புறமோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும். நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். உன் கடமையை தரப்பா நீ செஞ்ச. நீ செய்ய வேண்டியது இன்னொரு கடமை பாக்கே. நான் ரெடி சார். நான் ஒண்ணு ரெடி இல்ல. ஏமா, அவர் எங்கிட்ட சார்? நோ சாரி, இமீடியட்டா மேரி.